நம்ம மிக்சில உள்ள மிக்சி ஜார்ல உள்ள எல்லா பிரச்சனையும் ஒரே வீடியோல இருந்து பாக்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பொருட்களை வந்து போட்டிருப்போம், பொருட்களை போட்டுட்டு இதை வந்து அரைச்சு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பொருட்கள் போட்டுட்டு அரைச்சாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரைப்பட மாட்டேங்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த புஷ்ஷு வந்து நல்லாவே சுற்றுது, புஷ்ஷு நல்லா சுற்றுது ஆனால் இங்கே அரைப்பட மாட்டேங்குது. இந்த மாதிரி பிரச்சனை எப்படி வந்து சரி பண்ணலாம்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த மிக்சி ஜாரில் தான் இருக்குது. இப்போ இந்த மிக்சி ஜாரில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே வந்து சுற்றும் போது இந்த பிளேடும் பார்த்தீங்கன்னா சுற்றணும், ஆனால் இங்கே நம்ம சுற்றும் போது இந்த பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றலை, அது வந்து தன்னால் கலந்து சுற்றிருந்த மாதிரி இருக்குது. இங்கே தான் இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டாக தான் இருக்குது. பாருங்கள், இங்கே பேக் சைடில் பிடிச்சிக்கிட்டு இந்த பிளேடை சுற்றினா சும்மாவே கறங்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி பிரச்சனையை வந்து எப்படி சரி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இதில் வந்து ஸ்க்ரூ இருக்கும். இப்போ நம்ம மூடியை வந்து ஒரு பாட்டிலில் வந்து மூடியை திருக்கிறது மாதிரி இதை வந்து திருக்கக்கூடாது, அதோட ஆப்போசிட்டில் வந்து திருக்கும்போது இந்த ஸ்க்ரூ வந்து கலரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெட்டை வந்து கலத்தியாச்சு. இப்போ இந்த பிளேடை வந்து வெளியே எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வாஷர் ரெண்டு மூணு, சில இடத்துல ரெண்டு மூணு போட்டிருப்பாங்க, சிலையில் ஒன்று மட்டும் போட்டிருப்பாங்க. இந்த வாஷர் தண்ணியை கலத்திடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ராடு இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா இதோட புஷ்ஷோட சேர்த்து இதை வந்து வெளியே எடுக்கணும். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து வெளியே வராமல் இருந்துச்சு அப்படின்னா இதோட விளிம்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து தேய்க்கணும், அப்போ தான் இது வந்து வெளியே வரும். ஏன்னா இது தேஞ்சி தேஞ்சி ஒரு தடுப்பு மாதிரி வந்திருக்கனால இது வந்து வெளியே விடாது. லைட்டாக தேய்ச்சிட்டிங்கன்னா இது வந்து சூப்பராக வந்து அப்படியே உருவி வெளியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து இந்த ராடில் தான் இருக்குது. இதோட விளிம்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா பிளேடு வந்து அப்படி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி சதுரமாக வந்துருக்கும். பிளேடில் பார்த்தீங்கன்னா சதுரமாக வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்த ராடோட விளிம்பில் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து சதுரமாக வந்துருக்கும். இந்த இதுதான் வந்து இந்த இதில் வந்து கரெக்டாக பிளேடை வந்து பிடிச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து தேஞ்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சதுரமே இல்லை, உருண்டை ஆகிட்டு தேஞ்சி தேஞ்சி. இப்போ இந்த ராடு தான் பிரச்சனையாக இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நாம் வந்து ராடை கலத்திட்டு புது ராடை வந்து மாட்டிக்கலாம். இந்த ராடு இப்போ எல்லாம் புது ராடு வந்து வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 25 ரூபா வாங்கினாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து சதுரமாக வந்துருக்குது, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து தேஞ்சி தேஞ்சி இது வந்து ரவுண்டாக வந்து மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை கலத்திக்கிட்டு இந்த ராடை வந்து இதில் வச்சாதான் இது வந்து பிளேடு பார்த்தீங்கன்னா இந்த ராடில் வந்து கரெக்டாக சதுரமாக இருக்கிற இடத்துல கரெக்டாக செட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு புஷ்ஷு இருக்கும். அந்த புஷ்ஷை பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லைனா ரெண்டு புஷ் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க சில இதில், இதில் வந்து ஒன்று தான் இருக்குது. இதை வந்து கலத்தி எடுத்துக்கலாம். இப்போ கலத்தி எடுத்தாச்சு. இப்போ இதோ கலத்துறையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரடு இல்லைனா கட்டிங் பிளேயர் வச்சு நல்லா அழுத்திக்கிட்டு ஆப்போசிட்டில் அப்படி திருக்குங்க. திருக்கும்போது இந்த மாதிரி கலந்துடும். இந்த மாதிரி இதை வந்து கலத்தி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்த புதுசாக வந்து மாட்டி இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இல்லை எதை கலத்துனீங்களோ அதே புஷ்ஷை வந்து போட்டுடுங்க. இப்போ நம்ம இந்த ஜாரில் வந்து இதை வந்து மாட்டிடலாம். சிலவங்களுக்கு வந்து இதை புது புஷ்ஷு மாட்டினீங்கன்னா இது வந்து உள்ளே போகாது, கொஞ்சம் ஜாம் ஆகி நிற்கும். இப்போ இதோட மேல் பகுதியில் வந்து பார்க்கணும். பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல எலும்பி இருக்க மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னொரு புஷ்ஷு போட்டுடுங்க. இப்போ நம்ம ரெண்டு புஷ்ஷு போட்டிருக்கோம். போட்டுட்டு பார்க்கும்போது இது சின்னதாக தான் எழும்பியிருக்கு, ஒரே ஒரு புஷ்ஷு மேலே போட்டால் போதும். இப்போ இதோட உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா உள்பகுதியில் வந்து ஒரே ஒரு புஷ்ஷு போட்டுடுங்க. அதாவது அந்த மட்டத்துக்கு வந்து வரணும், அந்த சதுரமாக இருக்கிறதுக்கு கீழே இந்த ரவுண்டு இருக்கும், இந்த ரவுண்டு மட்டத்துக்கு இந்த புஷ் வந்து போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு கேப் போட்டுருக்கு அதுக்காக அப்படின்னா நம்ம இந்த பிளேடு வந்து சுற்றும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றணும். அதுக்காக நல்லா டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு புஷ்ஷு ரெண்டு புஷ் போட்டிருப்பீங்கன்னா டைட்டாக இருந்தால் ஒரு புஷ்ஷாக கலத்திட்டு திருக்கி பாருங்கள், சூப்பராக வந்து இதாகும். பிளேடை வந்து அதில் வச்சுக்கிட்டு இலந்து கலத்தின நட்டை வந்து மாட்டிடுங்க. நட்டை வந்து ஆப்போசிட்டில் திருக்கணும். திருக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு துணி வந்து வச்சு அந்த பிளேடு வந்து பிடிச்சிடுங்க.
பிடிச்சிக்கிட்டு இந்த பேக் சைடையும் இதையும் சேர்த்து ஆப்போசிட்டில் திருக்கி டைட் பண்ணிவிடுங்க. அப்படி ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கும்போது நல்லா வந்து டைட் ஆகும். அவ்வளோதான், சூப்பராக வந்து டைட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன பார்க்கணும், நீங்கள் வந்து டைட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து சுற்றி பார்க்கணும். நல்லா ஃப்ரீயாக வந்து சுற்றணும். அப்படி ஃப்ரீயாக வந்து சுற்றலை, டைட்டாக தான் இருக்குது அப்படின்னா இப்படிப்பட்ட இதில் தான் வந்து புஷ்ஷை வந்து கூட்டணுமா குறைக்கணுமான்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீயாக வந்து சுற்றலை, லைட்டாக வந்து ஸ்டக்க பிடிக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம், மேலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு புஷ்ஷை வந்து மாற்றணும், களத்தையும் எடுக்கணும்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் கீழே வந்து ரெண்டு புஷ் ஏதாவது போட்டிருந்தீங்க, இல்லைனா மூணு புஷ் ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு சின்ன புஷ் வந்து கலத்திக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரீயாக வந்து சுற்றுது. பிளேடும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சுற்றுது. இப்போ வந்து நம்ம இப்போ அரைச்சி பார்த்துடலாம். பாருங்கள் சூப்பராகவே அரைப்படுது. அடுத்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் அரைச்சிட்டே இருக்கும்போது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக லீக் ஆகிட்டு இருக்கும். நம்ம உள்ளே தண்ணி போட்டு அரைக்கும் போது அது வந்து உள்ளே வந்து லீக் ஆகிட்டு இருந்தோம்னா ரெண்டு வழிகளும் பிரச்சனை வந்து வரலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இதோட சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு புஷ் வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து சென்டரில் ஒரு புஷ் இருக்கும். பாருங்க இதை வந்து பித்தளை புஷ் ஒன்று இருக்கும், இதான் அந்த புஷ்ஷு. இந்த புஷ்ஷு பார்த்தீங்கன்னா நம்ம நாளடைவில் தேய்ச்சி தேய்ச்சி இருக்கும்போது உள்பகுதி வந்து நல்லா தேஞ்சி இல்லைனா உடஞ்சி அந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னா இந்த கேப் வழியாக இது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கீழே வந்து லீக் ஆகும். அப்படி வந்து லீக் ஆச்சுன்னா இந்த உள்ளே இருக்க புஷ்ஷை வந்து மாற்றணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஸ்க்ரூ வந்து கொடுத்துருப்பாங்க, இது வந்து நாளடைவில் லைட்டாக வந்து லூஸ் ஆகிட்டு இருந்து அப்படின்னா இந்த ஸ்க்ரூ வழியாகவும் பார்த்தீங்கன்னா உள்ளே ரப்பர் வச்சுருப்பாங்க, இருந்தாலுமே இந்த ஸ்க்ரூ வழியாக பார்த்திங்கன்னா கீழே வந்து தண்ணி வந்து லீக் ஆகும். இந்த ரெண்டு வழிகளில் மட்டும்தான் இது வந்து லீக் ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த அடுத்த பிரச்சனை பார்த்திங்கன்னா சில மிக்ஸி ஜார் பார்த்திங்கன்னா நல்லா சுற்றிட்டே இருக்கும், சில நாள் பார்த்திங்கன்னா டைட்டாக வந்து இது வந்து ஃப்ரீ அந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து சுற்றாது, டைட்டாக வந்து இருக்கும், சுற்றக்கே கஷ்டமாக வந்து இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை வந்து சில நேரம் வந்துடும். அந்த மாதிரி சுத்தமாக டைட்டாக இருக்குது அப்படின்னா இந்த புஷ் வந்து சொல்லியிருப்பேன், இதுக்கு சென்டரில் வந்து புஷ் வந்து இருக்கும். இந்த புஷ்ஷில் பார்த்தீங்கன்னா நம்ம நாளையில் அரைக்கிறக்கூடிய இதில் வந்து டஸ்ட் அந்த மாதிரிலாம் இதுக்குள்ளே போய் உள்ளே இருக்க சாஃப்ட்டை வந்து டைட்டாக வந்து பிடிச்சிக்கிடும். அதனால தான் இந்த இது சுத்தமாக இந்த மாதிரி இருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா அதை வந்து உரிய ராடை வந்து வெளியே எடுத்துக்கிட்டு இதுக்கு உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்பகுதியில் வந்து நிறைய டஸ்ட் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா சுரண்டிக்கிட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா வந்து திருக்கி திருக்கி விட்டுடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஏதாவது இதுக்குள்ளே போகிற மாதிரி வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு புஷ்ஷெல்லாம் போட்டுடுங்க, சூப்பராக வந்து ஒர்க் ஆயிரும். இருக்கக்கூடிய மிக்ஸி ஜாரில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் கீழே இருக்க கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் இதுக்காக ஒரு வீடியோவே போடுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, எல்லோரும் இதை பற்றி தெரிஞ்சிடட்டும்.